இன்றுமா இன்றுமால வழக்கமாக நம்ம எப்போ பார்த்தாலும் நீங்கள் அரசியல் தானே சார் பேசுகிறீங்க, வேறு எதுவுமே பேச மாட்டிங்களா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, பேசலாம். ஒரு கதை சொல்லட்டுமா இன்றைக்கி? அதனால தான் தலைப்பே ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்னு வச்சுருந்தேன். ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதை வந்து ஆக்சுவலாக என்னோடய கதை இல்லை, முகநூலில் அருண் பாலானி என்னோடய நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தார். அந்த கதையை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். ஆனால் இது வந்து அரசியல் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது அரசியலே கிடையாது, இது ஒரு கற்பனை கதை. சரியா? என்ன கதைன்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு பணக்காரர் இருந்தார், வயதானவர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த மக்களுக்கு ஏதாவது நம்ம நல்லது செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மோர் பந்தல். அந்த காலத்தில் அதை மோர் பந்தல்னு தான் சொல்லுவாங்க. இப்போ தண்ணீர் பந்தல்னு நம்ம சொல்கிறோம்ல, அதை வந்து அந்த காலத்தில் மோர் பந்தல்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்த செட் பண்ணி பெரிய அண்டா அண்டாவாக மோர் கலக்கி வச்சுருவாங்க. இந்த சம்மர் நேரத்தில் மக்கள் அந்த பக்கம் வரவங்க போகிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, நேராக போய் வாங்கி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. காசெல்லாம் கிடையாது, தாகத்துக்காக வைப்பாங்க முன்னாடிலாம். இப்போல்லாம் வைக்கிறாங்களான்னு தெரில, ஆனால் இப்போ இப்போதும் வைக்கிறாங்க. பெரும்பாலும் அது நடத்துவது அரசியல் கட்சிகளாக இப்போ மாறிடுச்சு. அந்த காலத்தில் அரசியல் கட்சின்னு யாரும் வைக்க மாட்டாங்க, தனியார் தனி ஒரு நபரே வந்து கொஞ்சம் பண வசதி இருக்கிறவர் அவரே நடத்துவார். அதுபோல் ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் ஒரு மோர் பந்தல் வச்சு நடத்துகிறார். அப்போது இந்த மோர் பந்தலை வந்து அவர் பார்த்துக்கிறாரு. அப்புறம் அவர் பையனும் கூட சேர்ந்து உட்காந்து வேலையெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் மகனுக்கு வந்து இதை தாண்டி வேறு ஏதாவது பெருசாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை. உடனே கொஞ்ச நாளில் அப்பாட்ட கோச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த மகன் போய் தனியாக நான் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மளிகை கடை மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாரு. மளிகை கடையின் மூலமாக மக்களுக்கு நேரடியாக தேவையான பொருட்களை எல்லாம் வேறு இடங்கள்லேருந்து வாங்கி கொண்டாந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்படி அவர் செஞ்சிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ரெண்டு பசங்க. அதில் ரெண்டாவது பையன் என்ன பண்ணுறான், அதாவது அந்த அப்பா இறந்த உடனே ரெண்டாவது பையனும் பெரிய பையனும் ரெண்டாவது பையனும் சேர்ந்து தான் அந்த கடையை கொஞ்சம் காலம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து இந்த பையன் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டாவது பையன் அடிக்கடி கடையிலேருந்து கட் அடிச்சுட்டு சினிமா பார்க்க போயிடுவான். சரியா? இப்போ அந்த பெரிய பையன் என்ன சொல்கிறாரு, இந்த பார், ஒன்று நீ சினிமா பார்க்கணும், சினிமா பார்த்துட்டே இரு, இல்லை கடையை வேலையை பார். கடை வேலையும் பார்க்க மாட்டேற, சினிமாவுக்கும் போவேன்ட்டு மாற்றி ஏன் இப்படி இப்போ அட்டகாசம் பண்ணுற அப்படின்னு கேட்டவுடனே கோச்சிக்கிட்டு, நீ கடையில் லாபத்தெல்லாம் எனக்கு ஒழுங்காக கணக்கு சொல்ல மாட்டேற, நீ சொத்த பிரி, நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுறாப்புல. சண்டை போட்டவுடனே சரின்னு கடையை பிரிச்சிடுறாங்க. கடையை வந்து பெரிய பையனை நடத்துகிறாரு. பணமாக கொடுத்தோடனே அதெல்லாம் வாங்கிக்கிட்டு சின்ன பையன் போயிட்டு தனியாக இன்னொரு கடையை வச்சு நடத்துகிறார், போட்டி கடை. அவரும் மளிகை கடை வச்சு நடத்துகிறார். அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு. பெண்ணை அந்த பெண்ணையும் லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணையும் வச்சு கடையில் மெயின்டைன் பண்ணுறாரு. அந்த பொண்ணும் வந்து அந்த கடையில் வேலை செஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு காலத்தில் அந்த சின்ன மகன் வந்து இறந்துட்டார். அவருக்கு நிறைய பசங்க இருக்காங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த கடையை பார்த்துக்கிட்டு இருந்த அம்மா இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வீட்டில் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. இப்போ கணவர் இல்லை அப்படின்றதுனால அந்த வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த அம்மாவையும் கூப்பிட்டு, நீயும் வா கடை வேலையும் பார்த்துக்கோ, எனக்கு துணையாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து கடையில் சேர்த்துக்கிறாங்க. அப்போ இந்த அம்மாவும் இந்த வேலைக்கார அம்மாவும் சேர்ந்து தொடர்ந்து கடையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது, இந்த கடையிலேருந்து எதையோ திருடிட்டாங்கன்னு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. இந்த நேரத்தில் இந்த கடை ஓனராக இருந்த அம்மா செத்துட்டாங்க. செத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த வேலைக்காரம்மா தானே கடையை பார்த்துட்ருக்காங்க, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த திருட்டு குற்றத்தால் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்போ இந்த கடையை நடத்த ஆளே இல்லாமல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அந்த கடையில் வேலை பார்த்தா ஒரு பையன் இருக்கான், ஒரு எடுபுடின்னு வச்சிங்களேன். அந்த எடுபுடிக்கு என்ன ஒரு நல்ல வேலை தெரியும்னா, எப்போ பார்த்தாலும் கரெக்டாக யார் காலில் உளுந்தாவது தான் செய்ய வேண்டிய வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சுருவாப்பில், தனக்கு வேண்டிய வேலையை. அது மாதிரி அப்படி இப்படின்னு எல்லார் காலிலையும் உளுந்து இழுந்து ஒரு மாதிரி, இந்த கடைக்கு நான் தான் இனிமேல் முதலாளி அப்படின்னு சொல்லி எடுபுடி வேலையிலேருந்து நேராக முதலாளி ஆகிட்டார் கடைக்கு. இப்போ இந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சேட் ஒருத்தர் இருக்கார். அந்த சேட்டு வந்து என்ன பண்ணுவார், பணம் கொடுக்கறது வர்றது போகிறது இதெல்லாம் பண்ணுவார். அது ஒரு ஆள் மூலமாக செய்வார்னு வைங்களா. அப்போ அந்த பணவச விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறது போக்குவரத்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்கிறார். சரியா? சின்னமலைன்னு ஒரு பையன் இருக்கான்னு வைங்களேன். அந்த சின்னமலை வந்து எப்போ பண்ணுவான், ரெகுலராக வருவான், வந்து இவங்க கேட்குறப்ப பணத்தை கொண்டாந்து கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த டெய்லி வசூல் இருக்குல்ல,
அன்னன்னைக்கு எவ்வளோ வசூலாச்சுன்னு அந்த கந்துவட்டி மாதிரி நோட்டில் எழுதுகிற இது ஒரு வேலை இருக்கும் பார்த்திங்களா, அந்த நோட்டில் எழுதி எழுதி டெய்லி கலெக்ஷனில் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறது. இப்படியே போக்குவரத்து நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த சின்னமலை இருக்கான் பாருங்க, ஒரு நாள் இந்த எடுபுடி வந்து கடையில் வந்து அவங்க தாத்தா ஃபோட்டோ ஒன்று மாட்டி வச்சுருக்கிறான். சரியா, அந்த தாத்தா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் முதல்ல மளிகை கடை திறந்தார், முதல் கடை திறந்து அப்புறம் அவருக்கு பெரிய பையன் சின்ன பையன்லாம் இருந்தாங்கள்ல, அந்த அந்த தாத்தா, அதாவது மோர் பந்தல் வச்சுருந்தார்ல அந்த தாத்தாவோட பையன், இவரே தாத்தா வைட்டாருன்னு வைங்களேன், இவர் ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்கிறான். யார் இந்த எடுபுடி மாட்டி வச்சுருக்கிறாப்பில் கடையில், அது வந்து பெருசாக மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. இருந்தாலும் அந்த தாத்தா மூலமாகத்தான் ஒரு மளிகை கடை வந்து அந்த மளிகை கடையில் இருந்து இன்னொரு மளிகை கடை பிரிஞ்சு அந்த மளிகை கடை முதல்ல சின்ன பையன்ட்டு இருந்து அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட வந்து அதுக்கப்புறம் வேலைக்காரம்மாக்கிட்ட போயிருக்கும். அந்த நேரத்தில் வேலைக்காரம்மா ஜெயிலுக்கு போயிடுச்சு. அப்படிலாம் நடந்து தானே நமக்கு இந்த மளிகை கடை நம்ம கைக்கு வந்திருக்கு அப்படின்ற ஒரு சின்ன விசுவாசத்தின் காரணமாக டெய்லி காலையில் அந்த ஃபோட்டோவுக்கு மாலை போடுறது, பூ வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பான். அப்போ இந்த சின்னமலை இருக்கானே ஒரு நாள் சும்மா இல்லாமல், உங்கள் தாத்தா என்ன பெரிய பருப்பா அப்படி இப்படின்னு இந்த தாத்தாவை பற்றி கண்ணா பின்னா அசிங்க அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டான். இவங்களும் ஒரு பேசாமல் இருக்கிற எடுபடிக்கு என்ன பயம், கடை நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்றது ஒரு பயம், அதனால் எடுபடி வந்து எந்த இதுவும் பண்ணாமல் பேசாமல் இருக்கிறாப்புல இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சின்னமலையோட டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகுதுன்னு கடையில் வேலை பார்க்குற மற்ற ஆளுங்கள்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. டென்ஷன் ஆகி இதுக்கு மேலெல்லாம் இந்த இவன்ட்ட இனிமேல் பணமே வாங்காத, நம்ம வியாபாரத்தை தனியாக பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லோரும் பேச ஆரம்பித்தோன்னே வேறு வழியே இல்லை. கடைசியில் எடுபடி வந்து ஒரு கட்டத்தில் சொல்ல வேண்டியது கட்டாயமாயிடுது, என்னென்ன சேட்டையே கூப்பிட்டு சொல்ல, இந்த பையன் ரொம்ப ஓவராக பண்ணுறான், அதனால் ஓம் கூட நாங்கள் இனிமேல் பிஸ்னஸ் பண்ண முடியாது, நாங்கள் தனியாகவே பிஸ்னஸ் பண்ணிக்கிறோம், நீ வேணால் வேறு எதாவது கிடைக்காது போய் காசு கொடுத்துக்கோ, எங்களுக்கு உன் காசையே வேணாம் போ அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சாப்பில். சண்டை போட்டால் சேட்டு என்ன பண்ணுறாப்புல, ஏய் இந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது, நீ இவ்வளோ காசு வாங்கியிருக்கிற, இவ்வளோ வட்டி தரணும், அது இதுன்னு கணக்கு கலக்கெல்லாம் இருக்குது. அப்போ எடுபடி என்ன பண்ணுறாப்புல, சரி சரினு சொல்லிட்டு ரகசியமாக போய் மீட் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள் வெளியே பேசுறதுன்னு அப்படி தான் பேசுவேன், உங்கள் சின்னமலை வாயை வச்சுட்டு சும்மா இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ நான் ஏதாவது பண்ணாமல் இருந்தேன்னா இப்போ நான் எடுபடியாக இருந்துக்கிட்டு கடை ஓனர் மாதிரி நான் நடந்துக்கிறேன், ஆனால் இந்த பவரும் என்னை விட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம டீலிங்கை வந்து நம்ம ரகசியமாக வச்சுப்போம், நீங்கள் சின்னமலையை இனிமேல் கடைக்கு அனுப்பாதீங்க, அவ்வளோதான் மேட்ரு. நான் என்ன பண்ணுறேன், ராத்திரி 10 மணிக்கு மேலே கடையை அடைச்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி எவ்வளோ வியாபாரம் வச்சு என்னாச்சுன்னு கணக்கு வழக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்து அது மூலமாக உங்களுக்கு தர வேண்டிய வட்டி காசு அதெல்லாம் நான் கரெக்டாக கொடுத்துட்றேன், அது நீங்கள் என் மேலே தேவை இல்லாமல் கோவப்படாதீங்க. இதுக்கு மேலேயும் நான் எங்கள் தாத்தாவை பற்றி இவ்வளோ அசிங்கமாக இவன் பேசினதுக்கப்புறம் நான் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தேன்னா என் கடையில் இருக்கிற ஆளுங்கள்லாம் கோச்சிப்பாங்க, அப்புறம் கடையை விட்டே நானே வெளியே போகிற மாதிரி ஆனாலும் ஆகிடும், இவ்வளோ சிக்கல் இருக்குது, அதனால் தயவுசெய்து நீங்கள் இதை பெருசாக கண்டுக்காதீங்க. ஸோ ராத்திரி 10 மணிக்கு மேலே நான் எப்பவும் போல் உங்களுக்கு கணக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் இனிமேல் சின்னமலை அனுப்புறதுக்கு பதிலாக நானே உங்களை ரகசியமாக நேராக வந்து பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சேட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாப்புல. இப்படியாக எடுபடியாக இருந்த ஒரு மனிதர் எப்படி கடை ஓனரானார் அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதைக்கு முடிவு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் ஒன்றும் முடிவு இல்லை, அவ்வளோதான். தாத்தாவை தப்பாக பேசினாங்கன்றதுனால சின்னமலைக்கு எதிராக எடுபடி வந்து கோவப்பட்டு அவனை துரத்தி விட்டார், சேட்டுக்கிட்ட மட்டும் தனியாக ஒரு டீலிங் போட்டு வச்சுக்கிட்டாரு. இந்த கதையின் மூலமாக என்ன சார் கருத்து சொல்ல வர்றீங்கன்னா, கதையில் வந்து கருத்தெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. ஒரு படத்தில் கமலஹாசன் சொல்லுவார், பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அப்படின்னு, அது மாதிரி ஒரு கதை சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது. இந்த கதையை வந்து நீங்கள் வேறு எது கூடையாதெல்லாம் ஒட்ட வச்சுலாம் பார்க்கக்கூடாது. நம்ம தோழர் அருண் பாலா வந்து கதையை சின்னதாக சொன்னார், நான் கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்கேன்னு வைங்களேன், கதை சொல்லும்போது கதையை கதையாக மட்டும் பார்க்கணும், அதில் போய் கருத்து இருக்கா, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்ன, இல்லை இந்த கதை யாரையாவது குறிக்குதா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த கதை யாரையும் எவரையும், உயிரோடு இருப்பவரையோ இறந்து போனவர்களையோ இனிமேல் பிறக்கப் போகிறவர்களையோ யாரையும் குறிப்பதில்லை, இது ஒரு கற்பனையான கதை. சரியா, டெய்லி அரசியல் பேசுகிறோமே, ஒரு நாளைக்காவது சும்மா ஒரு எந்த அரசியலும் இல்லாமல் ஒரு கதை சொல்லுவோமே அப்படின்னு சொல்லி தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். நாளை மறுபடியும் சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ
பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ் நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.